உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். டிஆர்பி டெட்டு செகண்ட் பேப்பர். ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீரிசல்ட்டு வெளியிட வேண்டும் அப்படிங்கிற இந்த கோரிக்கை இப்போது வலுத்திருக்குது. இதில் பல கட்சி தலைவர்களும் வந்து இந்த கோரிக்கையை டிஆர்பி போர்டுக்கு வந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரீரிசல்ட்டு இது அவசியம்தானா, இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத தான் வாங்க பார்ப்போம். அதாவது இந்த டெட்டு செகண்ட் பேப்பர். ஸோ இந்த டெட்டு செகண்ட் பேப்பரில் வந்து 82 மதிப்பெண் அதுதான் பாஸ் மார்க்கு அப்படிங்கிற போது, ஸோ இதில் வந்து பலரும் வந்து வாய்ப்பை கடைசி விளிம்பு நிலையில் இழந்துட்டாங்க அப்படிங்கிறது. இதில் பலருடைய குற்றச்சாட்டு, பலருடைய ஆதங்கம் என்னவாக இருக்குன்னா, கொஷின்ஸில் வந்து பலவித சிக்கல்கள் இருந்துச்சு, ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருந்தது. ஸோ இதில் நாங்கள் இந்த பேஜில் எழுதியவர்கள் பாதிப்பு அதிகம் அப்படிங்கிற இந்த ஒரு ஆதங்கம் பலரிடத்திலும் இருக்கக்கூடியது. ஸோ இதனாலேயே பலரும் கேட்கக்கூடியது என்னென்னா, குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைக்க வேண்டும், ஸோ நார்மலைசேஷன் மெத்தடு கொண்டு வரணும் இப்படிங்கிற இந்த கேள்விகள் இருக்குது. ஸோ இதில் டிஆர்பி போர்டு வந்து எப்படியாக இதை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இந்த ரீரிசல்ட்டு அப்படிங்கிறத தான் இப்போ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்து வந்து இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ரீரிசல்ட்டு அப்படிங்கிற வரும்போது இதில் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்ட இந்த கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து மறுபடிக்கும் ரீகால் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வரும். அப்போ இந்த ஆட்சேபனையில் எல்லாம் சரி செய்யப்பட்டு மீண்டும் வந்து மதிப்பீடு செய்யும்போது, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 80-81 மதிப்பெண் எடுத்தவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவர்களுக்கு வாய்ப்புகள் வரலாம். ஸோ 82 மதிப்பெண் வருவதற்கு அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த 82-83 மதிப்பெண் எடுத்தவங்க இருக்காங்க பார்த்திங்களா, அவர்களுக்கு கூடலாம். அதே நேரத்தில் சில நேரங்களில் அவர்களுடைய மதிப்பெண் குறையவும் செய்யலாம். அப்போ 81 மதிப்பெண் எடுத்தவர்கள் அவர்களுக்கு இந்த 82 வராமல் வந்து அவர்களுக்கும் குறையவும் செய்யலாம். ஸோ இப்படியான இந்த ரீவேல்யூஷனும் நடக்கலாம். அப்போ இதில் வந்து என்னென்னா, இந்த 82 மதிப்பெண்ணுங்கிற போது இந்த ஆட்சேபனை செய்யப்பட்ட இந்த கொஷின்ஸுகளை எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க டிஆர்பி போர்டு அப்படிங்கிறது இருக்குது. சரி, ஓகே, இது வந்து கருத்துக்கள் தான் சொல்லப்பட்டிருக்குது, கோரிக்கை தான் வைக்கப்பட்டிருக்குது. டிஆர்பி போர்டு இதை வந்து ஏற்றுக்கொண்டார்களா அப்படிங்கிறதுக்கு இன்னும் இது தொடர்பாக வந்து டிஆர்பி போர்டு எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கவில்லை. டிஆர்பி போர்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட நகர்வு, ஸோ டெட்டு செகண்ட் பேப்பருக்கான ரிசல்ட்டை வெளியிட்டாங்க, ஸோ அடுத்து மார்க் ஷீட்டு. ஸோ இந்த மார்க் ஷீட்டு எப்போ வெளியிடுவாங்க, ஸோ இதற்கான ப்ராசஸ்ஸு நடப்பதாகத்தான் தகவல் வருது. ஸோ அப்போ மார்க் ஷீட்டு இன்னும் ஒரு 2 காலத்திற்கு பிறகு இந்த மார்க் ஷீட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதற்கிடையில் இந்த இப்போ நடக்கக்கூடிய ப்ராப்ளங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்படுவதோ இல்லை பத்திரிகை செய்தியாவது வரும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பும் இருக்குது. ரீவேல்யூஷன் பண்ணினாலும் இந்த 82 தான் பாஸ் மார்க்கா அப்படிங்கிறது, ஸோ அதற்கான பாசிபிலிட்டி தான் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுது. ஸோ மதிப்பெண் குறைப்பதற்கான சூழலுக்கு எந்த ஒரு அறிவிப்புமே, எந்த ஒரு சமீட்சையுமே இது வரைக்கும் டிஆர்பி போர்டிலிருந்து வரலை அப்படிங்கிறது தான். ஸோ அதனை நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறது ஒரு சந்தேக சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் பலருடைய கோரிக்கைகள் இப்போ வைத்த வண்ணம் இருக்கிறதுனால ஏதாவது மாற்றம் வராதா, மாறுதலுக்கு உட்பட்டு இது இருக்காதா அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. ஆனால் 82 மதிப்பெண் இதில் ரீவேல்யூஷன் இருக்குமாங்கிறது அதையும் வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஒருவேளை வந்து ரீவேல்யூஷனுக்கான வாய்ப்பு கூட அமையலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இது போன்ற பதிவுகளுக்கு நம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.